நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பாம்பன் கலங்கரை விளக்கம் வாங்க உள்ளே போகலாம் என்று போய் அனுமதி கேட்க வெளியாட்களுக்கு யாருக்கும் அனுமதி இல்லை என்று மறுத்துவிட்டார்கள் ஆதலால் நாம் இந்த கலங்கரை விளக்கத்தின் அழகையும் அதன் சிறப்பம்சத்தையும் நாம் இப்போது பார்ப்போம் வெளிப்புறத்தில் இருந்து மட்டுமே நம்மளால் படமெடுக்க முடிந்தது இந்த பாம்பன் கலங்கரை விளக்கத்தின் சிறப்பம்சம் என்னவென்றால் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு இந்த பாம்பன் கலங்கரை விளக்கம் கட்டப்பட்டுள்ளது துறையமாக சுதந்திரத்திற்கு நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த கலங்கரை விளக்கம் கட்டப்பட்டுள்ளது ஏற்கனவே பாம்பன் தீவிற்கு பல ஆச்சரியங்கள் தரக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும் அதாவது பாம்பன் நூற்றாண்டை கடந்த பாம்பன் ரயில் பாலம் இந்த மாதிரியான மிகப்பெரிய விஷயங்கள் இருந்தாலும் அதை தாண்டி இந்த கலங்கரை விளக்கமானது நூற்றி எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக நமது பாம்பன் பகுதியில் அமைந்து காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது இன்னும் உயிரோட்டமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது அதைத்தான் நம்ம இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த பாம்பன் கலங்கரை விளக்கமானது பாம்பனின் வடக்கு கடல் பகுதியில் அமைந்துள்ளது ஆபத்து மற்றும் வானிலை மோசமான காலங்களில் மீனவர்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் இந்த கலங்கரை விளக்கம் கலங்கரை விளக்கத்தின் மேல் எரியும் விளக்கானது ஆரம்ப கட்டத்தில் ஆக்டிலேன் என்ற கேஸ் மூலம் இந்த கலங்கரை விளக்க லைட்டு எரிந்து கொண்டிருந்தது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுக்கு பிறகு இந்த லைட் சோலார் மின்சக்தி மூலம் இயங்கக்கூடியதாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது இந்த கோபுரத்தின் மேலிருக்கும் சிகப்பு கூரையானது அதில் இருக்கும் இடிதாங்கியும் இதில் சிறப்பம்சமாக அமைந்துள்ளது கலங்கரை விளக்கத்தில் அனைத்து கலங்கரை விளக்கத்திலும் இடிதாங்கிகள் பொருத்தப்பட்டு இருக்கும் என்பதை தெரிந்து கொண்டோம் உலகிலேயே மிக பழமையான கலங்கரை விளக்கமானது எகிப்து நாட்டில் அமைந்துள்ளது இந்தியாவில் மிகவும் பழமையான கலங்கரை விளக்கங்களில் பாம்பன் கலங்கரை விளக்கமும் ஒன்றாக உள்ளது உலகிலே மிக உயரமான கலங்கரை விளக்கம் சவுதி அரேபியாவில் அமைந்துள்ளது உலகிலே மிக சிறிய கலங்கரை விளக்கம் ஜப்பான் நாட்டில் அமைந்துள்ளது மத்திய கப்பல் துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் இந்த பாம்பன் கலங்கரை விளக்கத்தை நாம் போற்றி பாதுகாப்போம்